வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. நடிகர் திலகம் அமெரிக்கா சென்று திரும்பியதும் அவரை பாராட்டி நடிகன் குரல் ஒரு சிறப்பு மலர் வெளியிட்டது. அந்த சிறப்பு மலரில் திருமதி ராஜசுலோசனாவும் திருமதி கண்ணம்பாவும் பேட்டியளித்திருந்தார்கள். நடிகர் திலகத்தை பாராட்டி அவர்கள் அளித்திருந்த பேட்டியை இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலில் ராஜசுலோசனா என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். நமது நடிகர் திலகம் கணேசன் அவர்கள் தமிழகத்தின் கலை தூதுவராக வெளிநாடுகளுக்கு சென்று வெற்றியுடன் திரும்பியிருக்கும் இந்த நாளில் அன்னாருக்கும் அவரை தங்கள் தேசத்துக்கு வருமாறு அழைப்பு விடுத்த அமெரிக்க அரசாங்கத்துக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கலை உலகில் என் பயணத்தை ஆரம்பித்த நாளிலிருந்தே சிவாஜி அவர்களை எனக்கு நன்கு தெரியும். பராசக்தி படம் வெளிவருவதற்கு முன்பு ஒற்றை வாடை தியேட்டரில் சிவாஜி அவர்கள் நடித்த நாடகம் ஒன்றுக்கு நான் சென்றிருந்தேன். அன்று முதல் நாங்கள் அறிமுகமானோம். பின்னர் பராசக்தியில் சிவாஜி அவர்களின் அன்னியாக நான் நடிப்பதாக இருந்தது. சில காரணங்களால் அது நடைபெறவில்லை. பராசக்தியில் அவரது அன்னியாக நடிக்கவிருந்த என்னை காணும் போதெல்லாம் சிவாஜி அவர்கள் அன்னி என்றே என்னை அழைத்து வந்தார்கள். பின்பு பல படங்களில் அவருடன் நடிக்கும் வாய்ப்பை பெற்றேன். தான் பங்கேற்று நடிக்கும் எந்த பாத்திரத்தையும் தனக்கு நிகர்தானே என்று காண்போர் விளக்கும் வண்ணம் பரிமளிக்கச் செய்யும் நடிகர் திலகம் அவர்கள். தான் மட்டும் நடித்தால் போதாது, தன்னோடு பங்கேற்று நடிக்கும் எல்லோரையும் விருப்பு வெறுப்பின்றி ஊக்குவிப்பதில் தலை சிறந்தவர். அவரது இந்த உன்னத குணத்தை அவருடன் பல படங்களில் நடித்த பிறகு நான் நன்கு அறிவேன். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் அன்று ரஷ்ய அரசாங்கம் தங்கள் நாட்டிற்கு அழைத்து சென்று உயர்வுபடுத்தியதைப் போல திரு சிவாஜி அவர்களை அமெரிக்க அரசாங்கம் இன்று தங்கள் நாட்டிற்கு அழைத்து சென்றதன் மூலம் தமிழகத்தையும் தமிழ் கலையையும் பெருமைப்படுத்தி இருக்கிறது. நமது தலை சிறந்த நடிகர் திலகம் அவர்கள் இன்று உலகம் போற்றும் விதத்தில் தன் ஆற்றலை வளர்த்திருக்கிறார். அதற்கு அவரது பரந்த எண்ணமே காரணம். இம்மேம்பட்ட குணாதிசயங்களை கொண்ட யாரும் தலை சிறந்து விளங்க முடியும் என்பதற்கு நடிகர் திலகம் அவர்கள் வழிகாட்டி அவர் நீடூழி வாழ்ந்து நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்து கண்ணாம்பா அளித்த பேட்டியின் சாராம்சம் இதோ. 10 ஆண்டுகளுக்கு முன்பு மனோகரா படத்தில் பத்மாவதி பாத்திரத்தில் நான் ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது என் மைந்தன் மனோகரனாக நடிக்க யார் நடிக்கப் போகிறார்கள் என்று கேட்டதற்கு சிவாஜி கணேசன் என்ற பதில் கிடைத்தது. ராவ் பகதூர் சம்பந்த முதலியாரின் மனோகரா நாடகம் எனக்கு ஏற்கனவே தெரியும். அந்த மனோகரா பாத்திரத்தோடு பராசக்தி படத்தில் நான் பார்த்த சிவாஜி கணேசனை சேர்த்து வைத்து என் எண்ணத்துக்குள் சில கட்டங்களை அமைத்து பார்த்தேன். சிவாஜி அந்த பாத்திரத்துக்கு பொருத்தமானவர்தான் என்று முடிவும் செய்து கொண்டேன். படப்பிடிப்பு ஆரம்பமாகியது. மனோகரன் பாத்திரத்தில் சிவாஜி எப்படியெல்லாம் நடிப்பார் என்று நான் கற்பனை செய்து வைத்திருந்தேனோ அதையெல்லாம் மீறி அவர் மனோகரனாகவே மாறிவிட்டார். தாயின் நாணையை மீற முடியாத நிலையில் மனோகரன் துடிக்கும் காட்சியும் தாயின் பூரண அனுமதி கிடைத்த பிறகு பொங்கி எழுந்து சங்கிலியை அறுத்தெறியும் காட்சியும் இன்னும் என் கண்முன் நிற்கின்றன. அப்போதெல்லாம் அவர் பத்மாவதியின் மகன் அல்ல, என் சொந்த மகன் என்ற பந்தபாசத்துக்கு உட்பட்ட ஒரு ஆவேசம் என் உள்ளத்திலே பொங்கியது. ஆகவே நானும் ஒரு உண்மையான தாயாகவே மாறிவிட்டேன். இந்த நிலையை உண்டாக்கியது அவருடைய ஈடு இணையற்ற நடிப்பு தான். சிவாஜி நடிப்புத்துறையில் நாளுக்கு நாள் முன்னேறி நல்ல புகழடைவார். அவருக்கு அகிலிந்த புகழ் மட்டுமல்ல, அகில உலக புகழே கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இதை மனோகரா படம் உருவான போது நெப்டியூன் ஸ்டுடியோவில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பலரிடம் சொன்னேன். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதே நெப்டியூன் ஸ்டுடியோவில் அதே சிவாஜி கணேசனுக்கு அதே தாய் வேடத்தில் படித்தால் மட்டும் போதுமா படத்தில் நடித்து கொண்டிருந்த போது சிவாஜி அவர்கள் அமெரிக்கா செல்வதை முன்னிட்டு நெப்டியூன் ஸ்டுடியோ தொழிலாளர்கள் வைத்த விருந்தில் கலந்து கொள்ள எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. என்னால் இதைவிட எனக்கு வேறு என்ன பெருமையும் மகிழ்ச்சியும் வேண்டும்? அவருக்கு கிடைத்த புகழ் தன் நம் இனத்திற்கும் நம் நாட்டிற்கும் கிடைத்த புகழ். தாயின் மீது சிவாஜிக்கு இருக்கும் பக்தியையும் பாசத்தையும் காணும்போது தாய்மை உள்ளம் கொண்ட யாரும் பூரிக்காமல் இருக்க முடியாது. மனோகரா முதல் படித்தால் மட்டும் போதுமா வரை பல படங்களில் சிவாஜி கணேசனுக்கு தாயாக நடித்த நான் உண்மையிலேயே அவரை என் பாசமகனாக கருதி
அவர் பெற்ற பெரும் புகழை கண்டு பெருமிதம் கொண்டு புனிதமான தாய்மையின் இருப்பிடத்திலிருந்து என் புதல்வன் சிவாஜி கணேசனும் அவரது குடும்பத்தாரும் பல்லாண்டு பல்லாண்டு நலமாக வாழ வேண்டுமென்று வாயார வாழ்த்தி அம்பிகை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை மனதார பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.